Dear 11th standard Tamil medium students, special metro weekly test 3 எழுதிட்டிருப்பீங்க. ரெண்டாவது பாடம் ஃபுல்லாவே எழுதிருப்பீங்க மேக்ஸில். அதற்கான விடை குறிப்பு கீ அப்லோட் பண்ணுறேன் மேத்தமெட்டிக்ஸ் சேனலில். நம்மளுடைய யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வாரத் தேர்வு மற்றும் அதனுடைய விடை குறிப்பு இது ரெண்டுமே ஒன்று சேர சண்டே ஈவினிங் 5:30 க்வெஸ்சன் பேப்பர் வருது. நைட்டு 9 மணிக்குள்ளார கீயும் உங்களுக்கு கிடைச்சிருது. டெஸ்ட் எழுதுறீங்க, நீங்களே சுயமா கரெக்ஷனும் பண்றீங்க. அதற்கான விடைகள் உங்களுக்கு வீடியோவா கொடுத்துட்டுருக்கேன் நான். இது பிடிஎஃபா இருக்காது, ஃபுல்லா வீடியோவா இருக்கும் உங்களுக்கு. அப்படியே பேப்பரை கையில வச்சுக்கிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. எவ்வளவு மார்க் வருதுன்னு பாருங்க. ஃபுல் சம் ரைட்டா இருந்தா ஃபுல் மார்க் கொடுத்து விட்டுருங்க. இன்கேஸ் ஏதாவது சம்ஸ் தவறா இருந்துச்சுன்னா ஏன் அந்த சம் தவறாச்சு, எந்த ஸ்டேஜில் அது தப்பாச்சு, ஏன் அது தப்பாச்சு, அடுத்த முறை போடும்பொழுது அந்த தவறு வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இதுதான் கரெக்ஷனுடைய தாரக மந்திரம். ஒரு டீச்சருக்கு வந்து கரெக்ஷன் பண்ணும்போது தவறை மார்க் பண்ணிட்டு தப்பு போட்டு போயிட்டே இருப்பாரு. அது பெருசாக கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி செய்ய மாட்டார். ஆனா நீங்க ஸ்டூடெண்ட்ஸே கரெக்ஷன் பண்ணும்போது அது உங்களுடைய பேப்பர், அடுத்த முறை அதே கேள்வி வரும்பொழுது அந்த தவறு வராமல் இருப்பதற்கு என்ன முயற்சிகள் நீங்க செய்ய போறீங்க, அதற்காக தான் இந்த வார தேர்வு. இப்போ நம்ம மெட்ரோ கர்நாகரன் சேனல்ல உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் மட்டும் கிடையாது, ஆஸ் வெல் அஸ் விடை குறிப்புகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய நோட்ஸை பார்த்து நீங்க கரெக்ஷன் பண்ணுங்க, அல்லது நம்ம மெட்ரோ கர்நாகரன் சேனல்ல நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா, பதில் எடுத்திருந்தீங்கன்னா அந்த பதிலை பார்த்து கூட நீங்க கரெக்ஷன் பண்ணலாம், அல்லது நீங்க கைடு வச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்து கூட கரெக்ஷன் பண்ணலாம். ஆனா அனைத்துக்கும் முக்கியமான விஷயம் இந்த தவறு திருப்பி நேராம இருப்பதற்கு, திருப்பி வராம இருக்கிறதுக்கான முயற்சிகள். நீங்க 50 out of 50 எடுத்திருந்தீங்கன்னா ஷம ஸ்மார்ட், நீங்க மிக திறமைசாலி சிறந்த மாணவன், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்கேஸ் தவறு ஏற்பட்டிருந்தால் அந்த தவறை சரி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த விடை குறிப்புகள். ஆகவே க்வெஸ்சன் பேப்பர்ல இருக்கிற மாதிரி நீங்க ஆன்சர்ஸ் எழுதியிருந்து எப்படி பிரசன்டேஷன் இதுல பண்ணிருக்கிறாங்க, எப்படி விடை போட்டிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு மார்க் பண்ணிட்டு 50க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க நேம், 11th ஸ்டாண்டர்ட், தமிழ் மீடியம், எவ்வளவு மதிப்புன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்கும் போதுதான் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி நம்மளை தேடி வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கர்நாகரன், அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வார தேர்வில் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.